ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தது தான் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்தால் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். சரிங்களா, உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 216. ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லைங்களா, உயிர்மை எழுத்துக்கள் 216. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், க கா, கி கி, கு கு, கே கே, கை கோ கோ, கௌ. சரிங்களா, கவனிங்க, க கா, கி கி. இதில் என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, குறில் நெறில் கவனிங்க, குறில் காங்கிறது குரில், கா அப்படிங்கிறது நெடில். ஏன் கா குரில், காங்கிறது நெடில் அப்படின்னா, க அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம், சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடலாம். க இது குரில், காங்கிறது சொல்கிறதுக்கு லேட் ஆகுது, அதனால நெடில், நீண்ட ஓசை, குறுகிய ஓசை, நீண்ட ஓசை. சரிங்களா, அடுத்த வந்து கி, கி கு கு, கே கே, கையும் நமக்கு நெடில் தான், கோ கோ, கௌ. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஞா ஞா, நி நி, ஞு ஞு, ஞே ஞே. அடுத்து என்னது, ஞை ஞு ஞு, ஞௌ. பாருங்கள், ஞா ஞா, நி நி, ஞு ஞு, ஞே ஞே, ஞை ஞு ஞு, ஞௌ. பாருங்கள், குறில் நெடில் பாருங்கள், ஞா குறில், ஞா, நி நி, ஞு ஞு, ஞே ஞே, ஞை ஞு ஞு, ஞௌ. அடுத்து பாருங்கள், ச ச சா, சி சி, சு சு, சே சே, சை சு சோ, சௌ. அதுலேயும் பாருங்கள், குறில் ச சா, சி சி, சு சு, சே சே, சை சோ சோ, சௌ. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா, ஒன் டைம் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள், சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள், க கா, கி கி, கு கு, கே கே, கை கு கு, கௌ. ஞா கவனிங்க, ஞா ஞா, நி நி, ஞு ஞு, ஞே ஞே, ஞை ஞு ஞு, ஞௌ. ச சா, சி சி, சு சு, சே சே, சை சு சோ, சௌ. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒற்றை கொம்பு அப்படின்னு சொல்லணும். ஒத்த கொம்புன்னு சொல்லக்கூடாது, ஒற்றை கொம்பு. இது வந்து இரட்டை கொம்பு. இந்த ஒற்றை கொம்பு அப்படின்னா குறியில், இரட்டை கொம்புனா நெடில். இது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம இணை கொம்புன்னு சொல்லணும், இணை கொம்பும் நெடில் தான். இதில் பாருங்களேன், ஒற்றை கொம்பு கா, இது வந்து மத்திரலான்னு சொல்லுவோம், ஆனால் இது மத்திரலான்னு சொல்லக்கூடாது, கொம்பு கால். தனியாக வந்தால் கவனிங்க, நல்லா கவனிங்க, இது தனியாக வந்தால் மத்திரலா சொல்லணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கொம்பு கால்னு சொல்லுவோம். சரிங்களா, அது நம்ம ஹையர் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ அவங்க தெரிஞ்சது எல்லாமே ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்பு, இது கவு. கவுங்க ஒற்றை கொம்பு, கா மத்திரலா மாதிரி வரும், மத்திரலா. இது மூணு வந்துச்சு அப்படின்னா இது கவு. சரிங்களா, இது ஒற்றை கொம்பு சொல்லணும், இரட்டை கொம்பு சொல்லணும், இணை கொம்பு, கொம்பு கால். சரிங்களா, மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18, உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மை எழுத்துக்கள் 216. ஓகே, தேங்க்யூ, பாய்.